இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மகா கல்யாணம் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம சூர்யா வந்து ஒரு கணக்கு பண்ணி மகா வீட்டுக்கு, அதாவது கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே போனால் கண்டிப்பாக ஐஸ்வர்யா பற்றின விஷயங்கள் தெரிய வரும், அவள் எதுக்காக ஓடி போனா அப்படின்ற விஷயம் தெரிய வரும், மகா பற்றின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். அது வந்து ஒரு பாசிட்டிவ், அவருக்கு அது பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சு, ஏன்னா ஐஸ்வர்யாவை பார்த்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா முழுக்க முழுக்க பொய் சொல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் மகா தான், அவள் வேணும்னே வந்துட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்துட்டு உலட்டி விட்டுட்டாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம சூர்யா வந்துட்டு அதுதான் உண்மை, அப்போ மகா வந்து வேணும்னே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பயங்கர கோபத்தில் இருக்க போகிறாங்க. உடனே வீட்டிலே விட்டுட்டு நீ ஒன்றும் வாழா வெட்டியாக இரு, எங்கள் வீட்டுக்கெலாம் நீ வர தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போக போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக அடித்து வீட்டை விட்டு துரத்தி எதுக்காக நீங்கள் வந்த வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் வந்துட்டு நீ எங்கள் மானத்தை வந்து வாங்கிட்டு போயிட்ட, உன்னால் மகா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக வந்து ஐஸ்வர்யாவை பண்ணால் அவங்க வந்துட்டு நான் வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னனை ஊற்றி நிற்க போகிறாங்க. அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றதான் அடுத்த வார கதையாகவே இருக்க போகுது. இது எல்லாத்தையும் சூர்யா பார்த்தாவே அவங்களுக்கு புரிஞ்சிடும், மகா மேலே தப்பில்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் பார்க்க மாட்டார், அதுதான் கதையே. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.